Hello friends, I am Pavan Kumar, this is Electrosystem YouTube channel. In this video, PIC IC is a program. This program is PIC IT 2. Now, the latest PIC IT 3 is coming. This is the name of the video. PIC IT 2 is used. I am using the demo for PIC 16F84A IC. First, we will use the PIC IT 2 debugger and the IC slot. We will connect the ribbon cable. Next, உங்க ஐசி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்துக்கிற ஐசில பாத்தீங்கன்னா டோட்டலா 18 பின்ஸ் இருக்கு. சோ இந்த போர்டுலயே பாத்தீங்கன்னா இந்த சைடு ஐசி பின் செலக்சன்க்கு ஒரு சுவிட்ச் கொடுத்திருப்பாங்க. சோ 18 பின்ஸ் அப்படிங்கற செலக்சன் பாத்தீங்கன்னா அந்த சைடு இருக்கு. சோ நம்ம சுவிட்ச் அந்த சைடு மாத்திரலாம். நெக்ஸ்ட் இந்த ஸ்லாட்ல பாத்தீங்கன்னா 18 பின்னுக்கான செலக்சன் கீழ இருக்கு. அதனால தான் நாம ஐசி இன்செர்ட் பண்ணனும். இது பாத்தீங்கன்னா ஐசி லாக். இப்போ இந்த ஐசில பாத்தீங்கன்னா இந்த சைடு ஒரு கட் இருக்கும். அந்த கட்டுக்கு பக்கத்துல ஒரு டாட் இருக்கும் அந்த டாட் கிட்ட இருக்கிற பின் தான் பாத்தீங்கன்னா பின் நம்பர் 1 சோ அந்த கட்டு பாத்தீங்கன்னா அந்த லாக்க ஃபேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வெச்சு அத லாக் பண்ணிருங்க நெக்ஸ்ட் உங்க PC லயோ அல்லது லேப்டாப்லயோ PIC IT அப்படிங்கற சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க நீங்க PIC IT 3 யூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு தனி சாஃப்ட்வேர் இருக்கு இந்த சாஃப்ட்வேர் நீங்க PIC IT 2 வாங்குறதுக்கு CD-ஆ கொடுத்துருவாங்க இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் உங்க PC லயோ அல்லது லேப்டாப்லயோ உங்க PIC IT இந்த மாதிரி USB கேபிள் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிருங்க இப்போ கனெக்ட் பண்ண உடனே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு LED எரியும். நெக்ஸ்ட் உங்க PC ல அந்த PIC IT 2 சாஃப்ட்வேரை ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணீங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் இந்த மாதிரி இருக்கும். இந்த இடத்துல PIC IT 2 கனெக்டட் அப்படினு காமிக்கும். சோ நம்ம புரோகிராமர் சக்சஸா இதல பேர் ஆயிருச்சு. சோ நெக்ஸ்ட் மேல பாத்தீங்கன்னா ஃபைல் அப்படினு இருக்கும். அத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணவனே பாத்தீங்கன்னா இம்போர்ட் ஹெக்ஸ் அப்படினே ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம IC ல புரோகிராம் பண்ண வேண்டிய ஹெக்ஸ் ஃபைலை உங்க PC ல இருந்து செலக்ட் பண்ணிக்கோங்க சோ இந்த ஃபைல தான் நாம புரோகிராம் பண்ண போறோம் இந்த ஹெக்ஸ் ஃபைலை செலக்ட் பண்ணிக்கலாம் இது ஓபன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல லோட் ஆயிடும் சோ இந்த இடத்துல ஹெக்ஸ் ஃபைல் இம்போர்ட் சக்சஸ்ஃபுல்லி அப்படினு காமிக்கும் சோ நம்ம ஹெக்ஸ் ஃபைல் இதல லோட் ஆயிருச்சு நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஆன் அப்படினு இருக்கும் அதை டிக் பண்ணீங்கன்னா நம்ம புரோகிராமர்ல இந்த LED glow ஆகும் சோ நம்ம கிட் ஆன் ஆயிருச்சு நெக்ஸ்ட் இந்த வோல்டேஜ் லெவலை 4.5 ல செட் பண்ணிக்கோங்க செட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஹெக்ஸ் ஃபைல் இம்போர்ட் சக்சஸ்ஃபுல்லி இருக்கும் அத அதுக்கு செக் பண்ணிக்கோங்க மேலே பாத்தீங்கன்னா நம்ம ஐசியோட நேம் டிஸ்ப்ளே ஆகும் சோ இந்த இடத்துல ரைட் அப்படின ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த புரோகிராம் நம்ம போர்டுல லோட் ஆயிடும் சோ நம்ம IC இப்போ சக்சஸா புரோகிராம் ஆயிருச்சு சோ அதனால தான் இங்க புரோகிராமிங் சக்சஸ்ஃபுல் அப்படினு டிஸ்ப்ளே ஆகுது சோ நெக்ஸ்ட் இந்த விண்டோவை நாம க்ளோஸ் பண்ணிரலாம் அதுக்கு முன்னாடி இத ஆஃப் பண்ணிட்டு அத க்ளோஸ் பண்ணிருங்க நெக்ஸ்ட் உங்க புரோகிராமரா உங்க PC ல இருந்து பழையபடி ரிமூவ் பண்ணிருங்க இப்போ நம்ம IC-ய ரிமூவ் பண்ணிரலாம் இப்போ இந்த IC புரோகிராம் ஆயிருச்சு